பாலியை பொறுத்தவரையிலும் அவன் ஆற்றல் பொருந்தியவன், ஐம்பூதங்களுடைய ஆற்றலும் அவன் ஒருங்கே கொண்டவன். அருமை நண்பர் அறிவொளி சொன்னது போல சிவபெருமானிடத்திலே எல்லையற்ற ஈடுபாடு கொண்டவன், வேதங்களுக்கு அவன் வேலி போல காவலாக இருந்தவன். அது மட்டுமல்ல, அவன் மிகச்சிறந்த தவத்தை செய்து என் எதிரிகள் வலிமை எனக்கு வந்துவிட வேண்டும் என்று வரம் கேட்டவன். கம்பன் இரண்டு இடங்களில் இரண்டு விதமாக சொல்லுகிறான். ஒரு இடத்தில் சொல்லும் போது பட்ட நல்வலம் பாகம் எய்துவான், எதிரியினுடைய பலத்தில் பாதி அவனுக்கு கிடைக்கும் என்று. இன்னொரு பாடலில் சொல்லுகிறான், முழு பலமும் அவனை வந்து சேர்ந்து விடும், எவன் எதிரிலே வந்து போர் செய்கிறானோ அவனுடைய பலம் வந்துவிடும் என்று. அத்தகைய ஆற்றல் பொருந்திய, தவ வலிமை பொருந்தியவன் இந்த வாலி. ராவணனை பொறுத்தவரையில் அவன் எவ்வளவோ தவம் செய்தான், எல்லா வேதங்களையும் கற்றான். வேதங்களை கற்ற காரணத்தினால் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தவன் என்று கம்பன் பேசுகிறான். இது எங்கே நிரூபிக்கப்படுகிறது? ஒரே ஒரு இடத்தில் நிரூபிக்கப்படுகிறது. ராமன் வந்து நிற்கிறான் முன்னால். அந்த பாடலை பற்றி அவர்கள் சொன்னார்கள், ராமாயணத்திலேயே ராமனை பரம்பொருளாக முற்றிலும் உணர்ந்தவன் ஒருவன் உண்டென்றால் அது ராவணன் மட்டுமே. தயரதனை பொறுத்தவரையில் என் நாட்டை காப்பதற்கு ஒரு பிள்ளை என்று மட்டுமே அவன் நினைத்தான். சீதையை பொறுத்தவரையில் என் நாயகன் என்று மட்டுமே அவள் நினைத்தாள். இலக்குவனையும் பரதனையும் சத்ருகனனையும் பொறுத்தவரையில் இவன் அண்ணன், இவனுக்கு நாம் உதவி செய்து உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அளவு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் ஆஞ்சநேயன் மட்டும் கொஞ்சம் மேலே சென்று இவன் அந்த மும்மூர்த்திகளும் ஒருவராக வந்தவனோ என்று ஐயப்படுகிறான், அவ்வளவுதான். ஆனால் ராவணன் ராமனை பார்க்கிறான். பார்த்த உடனே சொல்லுகிறான், சிவனோ அல்லன், இவன் சிவபெருமானா? இல்லை, ஏனென்றால் மழு ஏந்திய கைகள் இல்லை, இவன் சந்திரன் இல்லை, கங்கை தலையிலே இல்லை, புலித்தோல் உடுத்தி இருக்கவில்லை, இவன் சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், இவன் பிரம்மனா என்றால் நான்கு முகம் இருக்க வேண்டும், ஒரு முகத்தோடு இருக்கிறான், இவன் பிரம்மாவும் இல்லை. ஒவ்வொன்றாக தள்ளுகிறான். நம்முடைய நாட்டிலே வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் போது, ஒருவேளை இது காய்ச்சல் டைஃபாய்டாக இருக்கலாம் என்று ஒரு மருந்தை கொடுத்து, காய்ச்சல் நிற்காவிட்டால் மலேரியாவாக இருக்கலாம் என்று இன்னொரு மருந்தை கொடுத்து, இன்னும் காய்ச்சல் நிற்காவிட்டால் நியூமோனியாவாக இருக்கலாமா என்று மருந்தை கொடுப்பது போல ஒவ்வொன்றாக விளக்குகிறான் ராவணன். விளக்கி விட்டு சொல்லுகிறான், இவன் சிவன் அல்ல, நான்முகன் அல்ல, இவன் திருநெடுமாலாம் அவனோ என்றால் அவனும் அல்ல, ஏனென்றால் சங்கு சக்கரதாரியாக இவன் இல்லை. மூன்றையும் சொல்லிவிட்டு, என்னுடைய உண்மையான வரங்களையெல்லாம் இவன் அழிக்கின்றான், மெய்வரம் எல்லாம் அழிக்கின்றான், ஆகவே இவன் தவ முனிவனாக இருப்பானோ, தவம் செய்த முனிவனாக இருப்பானோ என்று நினைக்கிறான். அடுத்த கணம் நினைக்கிறான், தவம் செய்கிற அளவு இவனுக்கு வயதில்லை, செய்து முடிக்கும் தரன் இல்லை என்று அதையும் தள்ளிவிடுகிறான். கடைசியில் என்ன முடிவுக்கு வருகிறான், சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருநெடுமாலாம் அவனோ அல்லன், மெய் வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரன் அல்லன், ஓ இவனோதான் அவ்வேத முதற் காரணன், இவன்தான் என் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த வேதங்களுக்கு முதற் காரணனாக இருக்கிற பரம்பொருளோ என்று எண்ணுகிறான். இந்த அளவுக்கு ராமனை முற்றிலுமாக புரிந்து கொள்ளுகிறான் ராவணன். மற்ற எந்த பாத்திரமும் புரிந்து கொள்ளவில்லை. இங்கே ஆசா ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் சொன்ன ஒன்று நினைவுக்கு வருகிறது. இவனோதான் வேத முதற் காரணன் என்று சொல்ல வேண்டிய ராவணன், இவனோதான் அவ்வேத முதற் காரணன், அந்த வேத முதற் காரணன் இவன் தானா என்று அந்த என்று சொல்லுகிறானே ஏன் என்பதற்கு பேராசிரியர் எங்கள் அண்ணார் ஆசா ஞான சம்பந்தம் ஒரு அழகான உவமை சொன்னார். நான் சின்ன வயதில் சென்னையிலேயே இருந்தேன். அப்பொழுது என் ஆசிரியர், திருச்சிராப்பள்ளி என்ற ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகரத்தின் மையத்தில் மலைக்கோட்டை இருக்கிறது, அது அந்த நகரத்திற்கு அழகு செய்கிறது என்று நான் சின்ன வயதில் இருக்கும்போது என் ஆசிரியர் எனக்கு சொன்னார். நான் வயதான பிறகு ஏரோப்ளேனில் வருகிறேன், விமானத்தில் வருகிறேன், திருச்சியிலே வந்து நான் இறங்க வேண்டும், திருச்சிக்கு மேலே விமானம் பறக்கும் போது அங்கே மலைக்கோட்டை என் கண்ணுக்கு படுகிறது. உடனே நான் அப்பொழுது நினைத்தேன், ஓ இதுதான் என் ஆசிரியர் சொன்ன அந்த மலைக்கோட்டையோ, அந்த மலைக்கோட்டையோ என்று நான் எப்படி வியப்பேனோ அதை போல
என் வேத ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த வேத முதற் காரணன் இவன்தானோ அவ்வேத முதற் காரணனோ என்று ராவணன் சொன்னான் என்று ஆசாங்கியார் சொல்லுவார். அப்படி ராமனை முற்றிலுமாக புரிந்து கொள்கின்ற அறிவும் பக்குவமும் ஆற்றலும் ராவணனுக்கு இருக்கிறது. ஆனால் நான் என்ற ஆணவம் தடுக்கிறது. அதைத்தான் ராமாயணத்திலும் கந்தபுராணத்திலும் பார்க்கிறோம். அதே பாரதத்திலும் கூட பார்க்கிறோம். கண்ணன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். துரியோதனன் இவன் இடைப்பயல் மாயம் வல்லவன் என்று மாத்திரமே நினைக்கிறான். அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவன் அனுபவிக்கவில்லை. அதே போல கந்தபுராணத்தில் முருகப்பெருமான் மயில் மீது வந்து நிற்கிறார். சூரபன்மனுக்கு கொஞ்சம் ஞானத்தையும் தருகிறார். தந்த பிறகு இவன் நினைக்கிறான், இவனை வணங்க வேண்டும் என்று என் கைகள் துடிக்கின்றன, வாழ்த்தி பாட வேண்டும் என்று என் நா துடிக்கிறது, பலம் வர வேண்டும் என்று என் கால்கள் துடிக்கின்றன, ஆனால் தடுத்தது மானம் ஒன்றே, என் ஆணவம் தடுக்கிறது என்று சொல்லுகிறான். அதே செய்தியை ராமாயணத்திலே பார்க்கிறோம். ராவணன் சொல்லுகிறான், இவனோதான வேத முதற் காரணன் என்று அந்த அளவுக்கு புரிந்தவன் அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், எவனாயிருந்தா எனக்கு என்னடா, யாரேனும் தான் ஆயிடினும் ஆகுக என்று ஆணவத்தால் சொல்லுகிறானே. ஆணவம் இருக்குமானால் எவ்வளவு வலிமை இருந்தாலும் எவ்வளவு தவம் இருந்தாலும் இறைவனே முன்னால் வந்து நின்று ஞானத்தை கொடுத்தாலும் இறைவன் அருளை பெற முடியாது என்று அந்த மூன்று நூல்களுமே நமக்கு புலப்பட வைக்கின்றன. ஆனால் இந்த ராவணன் இவ்வளவு அறிவு படைத்தவன். மூன்று பேரும் வீழ்ந்தது சாதாரண வீழ்ச்சி அல்ல. தைரதனை பொறுத்தவரையில் சத்தியத்திற்காக அவன் வீழ்கிறான். அவனை பொறுத்தவரையில் ராமன் பிரிந்தான், அந்த சாபத்தால் தான் அவன் இறந்தான் என்பது பொருள் அல்ல. காரணம் என்ன என்றால், இதற்கு முன்பே ராமனை அவன் பிரிந்திருக்கிறான். விஸ்வாமித்திரன் தவத்தை காக்க ராமனை அழைத்துக் கொண்டு போய்விட்டான். அதே போலத்தான் இப்பொழுதும் பிரிகிறான். 14 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வரப்போகிறான். ஆனால் ஏன் இப்பொழுது இறக்கிறான் என்றால், ஒரே ஒரு காரணம், நான் என்னுடைய சத்தியத்தை காக்க முடியவில்லை. என்னுடைய பிள்ளைத்தான், இந்த பிள்ளைதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனாலே தான் தயர்தனை பொறுத்தவரையில் எந்த தந்தையும் தனக்கு மிக மிக விருப்பமான பிள்ளையை மாற்றாந்தை தாய் கையிலே கொடுத்து வளர்க்க சொல்ல மாட்டான். தயரதன் மட்டும்தான் கோசலைக்கு பிறந்த ராமபிரானை கைகேயினிடத்திலே கொடுத்து வளர்க்க சொல்லுகிறான். என்ன காரணம்? இந்த கைகேய்க்குத்தான் அரசியல் முழுவதும் தெரியும். அன்பே வடிவான கோசலை வளர்ப்பதை விட, தத்துவங்களையும் மெய்ப்பொருளையும் உணர்ந்த சுமித்திரை வளர்ப்பதை விட ஒரு வளர்ப்பு தான் சரியாக இருக்கும். அவள் மாற்றாந்தாயாக இருந்தாலும் அவள்தான் என் ராமனை நாட்டின் தலைவனாக அரசியல் தலைவனாக வளர்க்க தகுதி படைத்தவள் என்று தன் குழந்தையை அந்த மாற்றாந்தாய் கையிலே கொடுத்து வளர்க்க சொல்லுகிறான். அப்படியானால் அந்த மூன்று மனைவியரின் மீதும் எவ்வளவு ஆளுகை தயரதனுக்கு இருந்திருக்கிறது. அவனை பொறுத்தவரையில் ஏமாந்தவன் அல்ல. அவனை பொறுத்தவரையில் எது தன்னுடைய நோக்கமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை துணிந்து செய்தவன். ஆனால் கடைசியிலே என்ன நேர்கிறது? கோனியினுடைய அந்த சொற்களால் ராமன் அரசாள வேண்டும் என்ற நிலைமை மாறி அவன் காட்டுக்கு போக வேண்டும் என்ற நிலைமை உருவாகிறது. அந்த நிலைமை உருவாகும் போது தயரதனை பொறுத்தவரையிலும் அவன் இறந்ததற்கு காரணம் ராமனை பிரிந்த காரணத்தினால் அல்ல. அவன் பிரிந்ததற்கு இறந்ததற்கு ஒரே ஒரு காரணம், என் வாழ்நாள் முழுவதும் என் உயிர் என்று கருதி அவளிடத்திலே என் மகனையும் கொடுத்து வளர்க்க செய்து அவள்தான் என்னுடைய கொள்கை அத்தனையும் நிறைவேற்றுவாள் என்று எந்த மனைவியை நம்பினேனோ அந்த மனைவியே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாள் என்றால் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று அவன் இறந்து போகிறான். போயிட்டு அவன் போனான், ராமன் காட்டிற்கு போனான் என்போதே போனும் போதே ஆழ்வி போயிற்று என்று சொல்லுகிறான் கம்பன். சுமந்திரன் வந்து சொல்லுகிறான், என் மகன் அணியனோ சேயனோ என்று கேட்டவுடன் அவன் போனான் என்று சொல்லுகிறான் என்று கம்பன் முடிக்கிறான். ஆனால் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறான் கம்பன். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஒன்று புரியும், தயரதனை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ராமனை அந்த நாட்டுக்கு அரசனாக்கி நாட்டை காப்பது. அதிலே இருந்தும் முடியாமல் போய்விடுகிறது. அந்த குறிக்கோளும் நிறைவேறவில்லை. இரண்டாவது, யாரை உயிர் என்று கருதினானோ அந்த மனைவியே தனக்கு விரோதமாக பேசுகிறாள் என்பதை கேட்டவுடன் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சாபம் என்பதோ பிரிவு என்பதோ மற்றது எல்லாமே இரண்டாம் பட்சம்தான். ஆனால் தயரதனை பொறுத்தவரையில்
தனி இடத்தில் தான் கைகை வரம் கேட்கிறாள். அரசவையில் வந்து வரம் கேட்கவில்லை. அவள் இரண்டு வரங்கள் கேட்டது கூனிக்கு மட்டும் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கூனிக்கு ஏன் தெரிந்தது என்றால், சீதனமாக கைகேயோடு கேகய மன்னன் அரண்மனையில இருந்து அனுப்பப்பட்டவள் அந்த கூனி மந்தரை. அவள் கைகேய்க்கு மிக மிக நெருங்கிய உயிர் தோழியாக இருக்கிறவள். அவளிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதனாலே அவள் தெரிந்து இரண்டு வரங்கள் நீ இப்பொழுது கேள் என்று அவள் சொல்லுகிறாள். ஆக இந்த தனித்த இடத்திலே கைகேயை வரம் கேட்கிறாள். தயரதனை பொறுத்தவரையிலும் கைகேயை கொன்றிருக்கலாம், தர முடியாது என்று சொல்லி இருக்கலாம். அந்த காட்சியை கம்பன் அற்புதமாக அமைக்கிறார். அங்கே இருந்து தயரதன் கைகேயின் அரண்மனைக்குள்ளே வருகிறார். நாழிகை கங்குலின் நள் அடைந்த பின்றே ஏழிசை மன்னர் அத்தனை பேரும் தன்னுடைய அடியிலே விழுந்து வணங்குமாறு இவன் கைகேயினுடைய அரண்மனைக்குள்ளே வருகிறான். அங்கே வந்தவுடன் பார்க்கிறான், ஒரு கொம்பு பூங்கொம்பு பூக்களை உதிர்த்து விட்டு தரையில் கிடப்பதை போல கைகேயை கிடக்கிறாள். அவளை அணைத்து தூக்குகிறான். கம்பன் எழுதுகிறான், மானை எடுக்கும் யானையே போல் தடம் கைகள் கொண்டு தழி எடுக்கலுற்றான் என்று கம்பன் சொல்லுகிறான். அவள் மீது எவ்வளவு எல்லையற்ற காதல் இருக்குமானால், தடன் கைகள் கொண்டு அகன்ற கரங்களை கொண்டு தழி எடுக்கலுற்றான் என்று அந்த பாடலை அமைக்கிறான் கம்பன். மானை போல, ஒரு மானை ஒரு யானை தூக்குவது போல தூக்கி அணைத்து எடுத்தானா, எடுத்த உடனே அவள் மின் துவழ்கின்றது போல மண்ணிடை வீழ்ந்தாள்னா. அடுத்தது மின்னல் ஒன்று துவண்டு கீழே விழுவது போல தயரதன் கைகளை விலக்கி கொண்டு கீழே விழுந்தாள். அதற்கு அடுத்த உவமை சொல்லுவான், நாகமெனும் கொடியாள் தன் நாவின் வந்த சோகவிடம் என்று சொல்வான். மான் போல இருந்தவள் மின்னலை போல மாறி நாகமாக மாறுகிறாள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவான். மின்னல் வந்தவுடன் இடி ஓசை கேட்கும் அல்லவா, மானை தூக்குவது போல்தான் தூக்கினான் அவன் உள்ள அன்பினாலே. அவள் மின்னலை போல விழுந்தாள், பின்னாலே இடியோசை போல வரங்களை கேட்கப் போகிறாள் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். அதை விட அழகு என்னன்னு கேட்டால், அவளை நாகம் என்று சொல்லுகிறான் கைகேயை. காரணம் என்னென்றால், நாகம் நாக்கை வெளியே நீட்டும் போது இரண்டு பிளவாக அந்த நாக்கு இருக்கும். அதை போல இரண்டு வரங்களை என்னிடத்திலே கேட்டு என் வாழ்வை முடிக்கப் போகிறாள் இவள் என்பதை அவன் உணருமாறு கவி சக்கரவர்த்தி கம்பன், நாகமெனும் கொடியாள் தன் நாவின் வந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா ஆகும் அடங்கலும் அராவின் வேகம் அடங்கிய வேழம் என்ன வீழ்ந்தான் என்று அந்த இடத்திலே பாடலை சொல்லுவார். அந்த பகுதிகளை படிக்கும் போதே நமக்கு தயரதன் மீது மிகுந்த இரக்கம் உண்டா. ஆனால் அதே நேரத்தில் கைகேயிக்கு வரம் கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம், மறுத்திருக்கலாம், அவனை தடுப்பவர் யாரும் இல்லை, கைகேயை வெட்டி வீழ்த்தி இருக்கலாம், யாரும் கேட்பார் இல்லை, அவன் அந்த நாட்டினுடைய மன்னன். ஆனால் அதையெல்லாம் செய்யவில்லை, காலிலே விழுந்து கெஞ்சுகிறான். உன் காலிலே விழுந்து கெஞ்சுகிறேன், நான் உன்னிடத்திலே பிச்சை எடுக்கிறேன், என்னுடைய கண்ணே வேண்டினும் ஈய கடவேன், என் உள்நே ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, பெண்ணே வண்மை கேக என் மானே, நீ என்னிடத்திலே பெறுவாயேல் மண்ணே கொள்ளி மற்றையதொன்றும் மற என்றான். நீ ராஜ்யத்தை பெற்றுக்கொள், உன் மகன் பரதனுக்கு நாட்டை கொடு, எனக்கு ஆட்சேபனை இல்லை, இந்த ராமனை நாட்டை விட்டு போக சொல்லாதே என்று அவளிடத்திலே கெஞ்சுகிறான். கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது, ஆற்றலோடு ஆணையிட்ட வேண்டியவன் இங்கே கெஞ்சுகிறான். சத்தியத்திற்காக தன் உயிரை இழக்கிறான். இதை ஒருவர் அல்ல இருவர் அல்ல, ராமாயணம் முழுவதிலும் எங்கோ இருக்கிற வாலிக்கு தெரிகிறது. ராமனை பார்த்து சொல்லுகிறான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ என்று தயரதனை பார்த்து சொல்லுகிறான். அந்த தயரதன் சத்தியத்திற்காக மரணிக்கிறான்.